லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இயக்குனர் பொன்ராமும் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, பொன்ராம் சினிமாட்டிக் யூனிவர்ஸை வந்து ஆரம்பிக்க போகிறாராம். இது குறித்து அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ நான் வந்து சிவகார்த்தியை வச்சு ரஜினி முருகன் படத்தோட இரண்டாம் பாகத்தை இயக்க போகிறேன். அந்த படம் பார்த்திங்கன்னா பொன்ராம் சினிமாட்டிக் யூனிவர்சியாக உருவாகுது. எப்படின்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சிவகார்த்தி நடித்த அந்த போஸ் பாண்டி கேரக்டரையும் கூடவே வந்த அந்த சூரி கேரக்டரையும் இந்த ரஜினி முருகன் படத்தோட இரண்டாம் பாகத்தில் இணைக்க போகிறேன். அப்படி பார்த்தா இந்த படத்தில் ரெண்டு சிவகார்த்தியன், ரெண்டு சூரி, அதுக்கப்புறம் ரஜினி முருகன் ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா, சத்யராஜ், ராஜ்கிரண், சமுத்திரகனி, இது மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. ஸோ இந்த படம் ரஜினி முருகன் இரண்டாம் பாகம்னு சொல்கிறத விட பொன்ராம் சினிமாட்டிக் யூனிவர்சியோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நான் இயக்கிற படங்கள் எல்லாமே இது மாதிரியான பல படங்களோட கதாபாத்திரங்கள் இந்தந்த படங்களையும் இணையப்போவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பொன்ராம் சினிமாட்டிக் யூனிவர்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.